இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. சென்னை சிதம்பரம் மைதானத்தில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அபார வெற்றி பெற்றது. இரண்டாவது டெஸ்ட் போட்டியும் சென்னை சிதம்பரம் மைதானத்தில் இன்று தொடங்கியது. நாணய சுழற்சியில் வென்று இந்திய அணி துடுப்பாட்டத்தினை தேர்வு செய்தது. முதலில் ரோஹித் சர்மா மற்றும் கில் ஆகியோர் களமிறங்கினார்கள். வந்த வேகத்தில் ஒலிஸ்டோன் பந்து வீச்சில் ஓட்டம் எதையும் பெறாமல் கில் ஆட்டமிழந்து சென்றார். அவரை தொடர்ந்து வந்த புஜாரா 21 ஓட்டங்களை பெற்ற நிலையில் ஜாக் லீச் பந்து வீச்சில் வெளியேற்றப்பட்டார். பின்னர் வந்த விராட் கோலியும் எந்த ஒரு ஓட்டத்தையும் பெறாத நிலையில் மோயின் பந்து வீச்சில் ஆட்டமிழந்து வெளியேறினார். அதிரடியாக திறமையை வெளிக்காட்டிய ரோஹித் சர்மா 161 ஓட்டங்களை பெற்ற நிலையில் ஜாக் லீச் பந்து வீச்சில் வெளியேறினார். அடுத்ததாக ரஹானே 67 ஓட்டங்களை பெற்ற நிலையில் மொயின் பந்து வீச்சில் வெளியேற்றப்பட்டார். அவரை தொடர்ந்து வந்த அஸ்வின் 13 ஓட்டங்களுடன் ரூட் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 88 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 300 ஓட்டங்களை எடுத்துள்ளது.